Hi friends, already வந்து நம்ம ஆர்டிகல் 72 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ ஆர்டிகல் 73 லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்டிகல் 73 எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, டு எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். அதாவது யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் பவர் என்ன எக்ஸ்டென்ட்க்கு போகுது அப்படின்றத பற்றி 73 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஒன்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் தி எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன்ஸ் ஷால் எக்ஸ்டெண்ட். இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷனுக்கு உட்பட்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டு த மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் பார்லிமெண்ட் ஹஸ் பவர் டு மேக் லாஸ். பார்லிமெண்ட்டுக்கு அந்த மேட்டர்ஸில் லாஸ் மேக் பண்ண பவர் இருக்குது அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியனும் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு த எக்ஸைஸ் ஆஃப் சச் ரைட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ் ஆர் எக்ஸசபிள் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பை வேர்ச்சு ஆஃப் எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். ஏதோ ஒரு ட்ரீட்டியோ இல்லை அக்ரிமெண்ட் ஏதோ சைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இதுக்கு அந்த ட்ரீட்டிஸில் உள்ளதை நிறைவேற்றுறதுக்காக இந்த யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 73. ஆர்டிகல் 74 ஆர்டிகல் 73 கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்டில் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை பார்லிமெண்ட். ஓகேவா, பார்லிமெண்ட்டில் ஒரு லா மேக் பண்ணி சொல்கிற வரைக்கும், இந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947, இதெல்லாம் வந்து அப்போ நடைமுறையில் இருந்தது. ஸோ அந்த ஆக்ட் பிரகாரம் யாராவது வந்து இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு சில போஸ்ட் வகிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா. கவர்மெண்ட்டாக அதாவது சாரி பார்லிமெண்ட்டாக ஒரு லா மேக் பண்ணி அந்த போஸ்ட்டை அபாலிஷோ ஆர் அந்த பவர்ஸை வேற யாருக்கோ தரலாம். அப்படி தராத பட்சத்தில் அவங்களே அந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 73 கிளாஸ் 2 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதோட எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியனோட எக்ஸ்டெண்டை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஆர்டிகல் 74 அண்ட் ஆர்டிகல் 75 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து எக்ஸிகியூட்டிவில் ஒன் ஆஃப் த பார்ட். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் பிரைம் மினிஸ்டர் அண்ட் த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, தே ஆல் மேக் அப் த எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் அவர் ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் இன் த சென்ஸ் இந்தியா. ஸோ ஆர்டிகல் 74 வந்து பார்த்துருவோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஷெல் பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் த பிரைம் மினிஸ்டர் அட் த ஹெட் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் ஹூ ஷேல் இன் த எக்ஸைஸ் ஆஃப் இஸ் ஆக்ஷன்ஸ் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் சச் அட்வைஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹெட் பண்ணுறது ஒரு ஹெட் பண்ணுற மினிஸ்டர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிரசிடென்ட்டுக்கு எய்டுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறப்பையும் அந்த பிரசிடென்ட் வந்து அந்த அட்வைஸை கேட்டு நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 74 கிளாஸ் 1 சொல்கிறாங்க. இதில் வந்து ஆனால் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அவங்க டிசிஷனை அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணலாம் அவங்க கொடுத்த டிசிஷனை. அப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் திருப்பியும் அதே டிசிஷனை பாஸ் பண்ணுறாங்க, அவர் அதே டிசிஷன் எடுக்க சொல்கிற சப்மிட் பண்ணுறாங்க பிரசிடென்ட் கிட்ட அப்படின்னா, அந்த பிரசிடென்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வாட்டி வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மேலே பிரசிடென்ட்டால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். இதுதான் வந்து கிளாஸ் 1. கிளாஸ் 2 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, த கொஷின் வெதர் எனி அண்ட் இஃப் ஸோ வாட் அட்வைஸ் வாட் டெண்டர் பை மினிஸ்டர்ஸ் டு த பிரசிடென்ட் ஷால் நாட் பி இன்குயர்ட் இன்டு எனி கோர்ட். இப்போ இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி தான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, பட் பிரசிடென்ட் வந்து இப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி அவங்க டிசிஷனை ரீகன்சிடர் பண்ண சொல்லி கேட்கலாம், பட் அவ்வளோதான், அதை தாண்டி பிரசிடென்ட்டால் எதுவும் பண்ண முடியாது, சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். ஸோ கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதை வந்து எந்த கோர்ட்லேயும் வந்துட்டு இன்கொயர் பண்ண முடியாது. இவர் ஏன் இந்த மினிஸ்டர் இப்படி அட்வைஸ் கொடுத்துருக்காரு, இவர் வந்து இப்படி செயல்படுறாரு, ஒன் சைடாக பண்ணுறாரு, அப்படிலாம் நம்மளால் எந்த கோர்ட்லேயும் போய் கேஸ்லாம் போட முடியாது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுத்த அட்வைஸை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளாஸ் 2. ஸோ இதோட ஆர்டிகல் 74 வந்து முடிஞ்சு போச்சு. ஆர்டிகல் 75 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் மொத்தமாக 6 கிளாஸ் இருக்குது, அந்த ஃபஸ்ட் கிளாஸுக்கு கீழே 2 சப் கிளாஸ் வேறு இருக்குது. ஸோ 75 ஃபஸ்ட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அண்ட் அதர் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அதர் மினிஸ்டர்ஸையும் பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுறாரு, பட் எப்படி, அந்த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, மற்ற மினிஸ்டர்ஸை பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் கேட்டு அப்பாயின்ட் பண்ணுறாரு. இதுதான் வந்து கிளாஸ் 1 சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 1A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, த
இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ப்ரைம் மினிஸ்டரோட சேர்த்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பர்ஸ் வந்து ஷுட் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா லோக்சபா. ஸோ லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸோட எண்ணிக்கையில் 15% தாண்டிடக்கூடாது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை. இதை தான் வந்து கிளாஸ் 1A சொல்கிறாங்க. கிளாஸ் 1B வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிளாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர், அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு, 10th ஷெடியூல் மூலிமா டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவரால் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து கிளாஸ் 1B. கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ப்ளஷர் ஆஃப் த ப்ரெசிடென்ட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ப்ரெசிடென்ட் நினச்சா எப்போ வேணுமோ மினிஸ்டர்ஸை அந்த பதவியோடு தூக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் உண்மையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசிடென்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறது தான் கேட்பார், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறது தான் கேட்பார், மெயினாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறது கேட்பார். ஸோ வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் நினச்சாருன்னா எந்த மினிஸ்டர் வேணுமோ தூக்க முடியும் அவங்க பதவியிலேருந்து. கிளாஸ் 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா அகைன் என்னது, லோக்சபா. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா ஆர் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு, தே ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கு இவங்க கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள் இல்லை, வெறும் லோக்சபாவுக்கு மட்டும்தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள். சரியா, ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. பார்லிமெண்ட்டுன்றது யார் யாரெல்லாம் சேர்ந்தது, பார்லிமெண்ட்டு, ப்ரெசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்லிமெண்ட். பட் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் லோக்சபா. கிளாஸ் 4 வந்து, பிஃபோர் அ மினிஸ்டர் என்டர்ஸ் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ் த ப்ரெசிடென்ட் ஷால் அட்மினிஸ்டர் டு ஹிம் த ஓத்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மினிஸ்டர் வந்து ஆஃபீஸ்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெசிடென்ட் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அந்த பதவி பிரமாணம் வந்துட்டு ஷெட்யூல் 3 இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், பதவி பிரமாணம்லாம் ஷெட்யூல் 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஷெட்யூலில் இருக்காது, அவங்களுக்குலாம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல்லே இருந்துச்சு. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கே ஆர்டிக்கல்லே தான் இருந்துச்சு, ப்ரெசிடென்ட்டுக்கும் அதேமாதிரி ஆர்டிக்கல்லே தான் இருக்கும் கான்ஸ்டியூஷன் உள்ளேயே. இதுதான் வந்து கிளாஸ் 4. கிளாஸ் 5 வந்துட்டு, ஒரு மினிஸ்டர் வந்துட்டு 6 மாத காலமாக வந்துட்டு 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ரெண்டுத்துலேயுமே இன்னும் மெம்பர் ஆகலை அப்படின்னா அவரோட மினிஸ்டர் பதவி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபர் வந்துட்டு அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு மினிஸ்டராக அவர் ஆக்கிடலாம். பட் அவர் ஒரு மினிஸ்டராக ஆக்குறாங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அவர் வந்து ஒரு எம்பி ஆகணும். ஓகேவா, அவர் வந்துட்டு ராஜ்யசபாவிலையோ மெம்பர் ஆகலாம், ஆர் லோக்சபாலையும் மெம்பர் ஆகலாம், புரியுதா? ஆனால் வந்து 6 மாதத்துக்குள்ளே மெம்பர் ஆகணும். அப்படி 6 மாதத்துக்குள்ளே அவர் மெம்பர் ஆகவில்லை, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகவில்லை என்றால் அவரோட மினிஸ்டர் பதவி வந்து பறிபோயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் கிளாஸ் 5. கிளாஸ் 6 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சேலரி பற்றி சொல்கிறாங்க. மினிஸ்டர்ஸோட சேலரி வந்து பார்லிமெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்லிமெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற வரைக்கும் செகண்ட் ஷெடியூலில் உள்ள சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், மினிஸ்டர்ஸோட சேலரி வந்து அவங்களே ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒரு 4-5 மந்த்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், சரியான அவங்களில் ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் மீம்ஸ்லாம் வேறு போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க, அவங்க சம்பளத்தை அவங்கள ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம். ஆர்டிகல் 76 வந்து அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ மொத்தமாக வந்து அவருக்கு 4 கிளாஸில் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. ஸோ 76 கிளாஸ் 1 என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாரு அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீ ஷுட் பி குவாலிஃபை டு பி அப்பாயிண்டட் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஒரு ஜட்ஜாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அவர் குவாலிஃபை ஆகியிருந்தால் அவரை வந்து அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறது ப்ரெசிடென்ட் தான் பண்ண முடியும். ஓகே, ஷல் பி த டியூட்டி ஆஃப் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் அண்ட் டு பர்ஃபார்ம் சச் அதர் டியூட்டிஸ் ஆஃப் லீகல் கேரக்டர் ஆஸ் மே ஃப்ரம் டைம் டு டைம் பி ரெஃபர் டு ஆர் அசைன் டு ஹிம் பை த ப்ரெசிடென்ட்.
ஸோ வந்துட்டு லீகல் கேரக்டரில் என்ன வந்து லீகல் மேட்டர்ஸில் என்ன வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அது என்ன வந்து பண்ண வேண்டியது இருந்தாலும் கவர்மெண்ட் சம்மந்தமாக அதை வந்து இவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியூட்டிஸ் மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு டியூட்டிஸும் டைம் டு டைம் வந்து பிரசிடென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு ஒர்க் அசைன் பண்ணுறது யாருன்னு பார்த்துக்கோங்க, பிரசிடென்ட். ஓகேவா, வேறு மினிஸ்டர்ஸ்லாம் யாரும் பண்ண முடியாது, பிரசிடென்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸ் த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ இவரோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்தியன் டெரிட்டரியில் உள்ள எல்லா கோர்ட்லேயும் எப்போ வேணுமோ ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷால் ஹாவ் த ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாக என்ன வந்தாலும் இவர் தான் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக ஆஜராக போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் வரணும் அப்படின்றதுக்காக எல்லா கோர்ட்லேயும் இவருக்கு வந்துட்டு ஆடியன்ஸ்க்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் த்ரீயில் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அட்டர்னி ஜென்ரல் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த ப்ரெசிடென்ட். ஓகேவா, ப்ரெசிடென்ட் நினச்சா தான் அவர் வந்து வேலையில் இருக்க முடியும். இப்போ ப்ரெசிடென்ட் வந்து மாற்றிடணும், வேறு ஆளை வந்துட்டு அவர் வேறு ஒருத்தரை வந்துட்டு அட்டர்னி ஜெனரலாக போடலாம் அப்படின்னு ப்ரெசிடென்ட் நினச்சார்னா உடனே இவங்களை வந்து அந்த போஸ்ட்டை விட்டு தூக்கிட்டு வேறு யாரையாவது அட்டர்னி ஜெனரலாக கூட போடலாம். ஸோ ஹி ஹோல்ட்ஸ் த ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த ப்ரெசிடென்ட்ஸ் அண்ட் ஷேல் ரிசீவ் சச் ரெனியூமரேஷன். ரெனியூமரேஷன்னா அவர் ஒர்க்குக்கான காசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு ஆஸ் ப்ரெசிடென்ட் மே டிட்டர்மைன். இப்போ வந்துட்டு மினிஸ்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் தே டிடமைன் த ரெனியூமரேஷன் ஆர் அலோயன்சஸ். இப்போ எங்கள் அட்டர்னி ஜெனரலுக்கு யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டிடமைன் பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸு, ஏன்னா இதுதான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெண்டு மூணு டாபிக் மட்டும் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபுல்லாக முடிஞ்சிடும்.